Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் உயிராசை பாகம் 4. உயிர் வாழ கரப்பான் பூச்சியை கூட தின்ற ஸ்ரீனிவாசமூர்த்தி 3வது நாளே நாட்கணக்கை இழந்து விட்டார். சன்னமாக வட்ட வெளிச்சத்தின் மூலம் பகல் இரவு தெரிந்தது. 3வது நாளில் மயக்க நிலையில் கணக்கு தப்பி போய் எல்லாமே இரவு பகல் போல தோன்றியதாம். புலனுணர்வுகளில் மாறுதலும் ஏற்பட்டதாம். ஸ்ரீனிவாசமூர்த்தி அந்த உணர்ச்சிகளை நுட்பமாக விவரித்தார். எங்கே எதுக்காக இருக்கிறேன், எனக்கு என்ன வயசு, இன்று என்ன கிழமை என்பதெல்லாம் என் வயசு வியாழன், இன்று 78வது கிழமை போன்ற அபத்தமான பதில்களை நினச்சேன். தர்க்கம் வாதம் எல்லாம் முக்கியமாக தோன்றல. தாகம் தூங்கி போய் பசி பழசாகி போய் மனத்தை ஆக்கிரமித்த உத்தரவாதமான ஒரே உணர்ச்சி பயம். செத்து போகிறேன் என்கிற பயம். சாகாதே சாகாதே என்ற மனத்தின் மற்றொரு மூலையில் குரல். சீனோ, நீ எப்படிடா செத்து போகலாம், நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனை பாக்கி இருக்கின்றன, செய்ய வேண்டிய தானங்கள் தர்மங்கள் பாவங்கள் பாடல்கள். ஒருவேளை சாப்பாடு இல்லை என்றாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். 12 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும். காந்தி 78 எத்தனையோ நாட்கள் இருந்தாரா? பொட்டி ஸ்ரீராமுடு ஆந்திரம் வரையும் வரை தாங்கலை. சுற்றிப்பட்ட பேர் அவரை சாப்பிட விடவில்லை. தென்னாப்பிரிக்காவில் ஒரு கருப்பு பெண் 102 நாட்கள் வரும் தண்ணீர் சோடா குடித்து கொண்டு வாழ்ந்தாலும் எனக்கு 2வது நாளே ஹலசினேஷன் வந்து விட்டன. நான் என்ன அட்டையா? 1 வருஷம் ரத்தம் இல்லாமல் பிழைச்சிருக்கேன். ஒரு சிறு பறவை உணவில்லை எனில் 5 நாளில் செத்து போகுமா? நாயே 20 நாட்களில். ஸ்ரீனிவாசமூர்த்தி ஸ்ரீனிவாசமூர்த்தி கரப்பான் பூச்சி கவிதை தொகுப்பு எல்லாம் தின்ன ஆரம்பித்து விட்டேன். கரப்பான் பூச்சியில் கொஞ்சம் தண்ணீர் இருக்க வேண்டும். அதன் மீசையை பீத்து கால்களை பீத்து 2 ஆக்கியத்தில் வெண்மையாக ஒரு திரவம் ஒழிந்தது. சார் போதும் சார். ஸ்டீஃபன் கிங்க ஒரு கதை எழுதியிருக்கான். தனியாக மிகச்சிறிய தீவில் மாட்டிக்கொண்ட சர்ஜன் சாப்பிட எதுவும் கிடைக்காம என்ன செய்யலாம் தெரியுமா? வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக உடலின் பல பாகங்களையும் சஸ்திர சிகிச்சை செய்து தனிப்படுத்தி சாப்பிட்றான். நான் சாப்பிடல, கதையில் வருது. நான் 1-2 கரப்பான் பூச்சி தான் உண்டேன். ஒரு எலி ஓடியது, பிடிக்க முடியல. சில நேரங்களில் என் விரலை யோசித்தேன். இதோ பார், கடித்து தழும்பு. என்ன செய்யறது, எதையாவது தின்னாகணுமே. நேரம் கடத்த என்னெல்லாம் செய்தேன் தெரியுமா? சமஸ்கிருதத்தில் ஒவ்வொரு எழுத்தாக எடுத்துக்கொண்டு அந்த எழுத்தில் எத்தனை வார்த்தைகள் எனக்கு தெரியும், அவைகள் எத்தனை நளினமானவை எத்தனை வன்மையானவை என்று யோசித்து பார்க்க வேண்டியது. அப்புறம் இந்தியா மேப்பை எண்ணி பார்த்து கல்கத்தாவா, கல்கத்தாவில் எனக்கு எத்தனை பேரை தெரியும் என்று ஒவ்வொருவராக யோசிப்பது. எத்தனை உறவுக்காரர்கள். அப்புறம் 10-12 ஸ்தான எண்களை மற்றொரு எண்ணால் பெருக்க வேண்டியது. அப்புறம் சின்ன வயசிலிருந்து சாப்பிட்ட ஹோட்டல்கள், படித்த புத்தகங்கள், சொன்ன பொய்கள், சுஷ்மாவின் கடிதங்கள். அவைகளை நான் பலமுறை படித்தாகிவிட்டது. சுஷ்மாவை நான் இதுவரை சந்தித்ததில்லை. அது ஒரு எதிர்பார்ப்பு. உடல் சம்பந்தமான அசிங்கங்கள் எல்லாம் விலகிய அறிவுபூர்வமான நேர்த்தியான நேரத்தில் தான் அவளை சந்திக்க விரும்பினேன். ஸ்ரீனிவாசமூர்த்தி சாகாதே சாகாதே எத்தனை பாக்கி இருக்கிறது. தலைவாரி கொண்டு அவசரமாக பள்ளிக்கு செல்லும் எத்தனை சிறுமிகளும் களங்கமற்ற சிரிப்புகள் பாக்கி இருக்கின்றன. அவர்கள் தத்தம் பெற்றோரை போல கைகாலாட்டி உதட்டை பிதுக்கி கொண்டு பேசுவதை ரசிக்க வேண்டாமா? ஸ்ரீனிவாசமூர்த்தியின் படிமங்கள் கவிதாவதாரம் பெற்றன. எத்தனை பார்க்க வேண்டிய பாக்கி இருக்கிறது. முதல் மழையின் மண் வாசனை, இன்லண்ட் லெட்டரில் 2 கவிதைகள், ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேர தூக்கம், கம்பனின் கன்னட மொழிபெயர்ப்பு, சௌரஸ்யா எல் சங்கர், செக்ஸ் விலகி போன தனிப்பட்ட இளமையின் பிரகாசம், கடற்கரையில் விடுவித்த குதிரைகள், நடுக்காட்டில் பருவமழை, சேதனம் என்பது பிரம்மத்தின் சக்தி எல்லாவற்றையும் பார்க்கும், ஏதாலும் தொட முடியாத இந்த சேதன பொருளை நம் உடலங்கும் பரவி இருக்கிறது என்பார். அந்த ராத்திரிகளில் என் ஆன்மாவுடன், என் மனசுடன், என் புத்தியுடன், என் சேதனத்துடன் என்னால் தொட்டு பேச முடிஞ்சது. எதிர்பார்ப்புகள். உங்கள் மனைவி எழுதிய கடிதம் ஒன்று சொன்னீங்க. ஸ்ரீனிவாசமூர்த்தி என் கேள்விகளால் பாதிக்கப்பட்டாரா தெரியவில்லை. அவ என்ன 20 வயசில் கைப்பிடிச்சா? 50 வருஷம் என்னுடன் வாழ்ந்து முடிவதற்கு 15 தினங்கள் இருக்கும் போது செத்து போனான். ராத்திரியெல்லாம் அவள் உடலை தொட்டுக்கிட்டே இருந்தேன். அவளை நடத்தியதை பற்றி, அவளை அடித்ததை பற்றி யோசித்தேன். பிணம் தூக்குவதற்கு முன் அவள் நகைகளை கழட்ட வேண்டியிருந்தது. தாலி கயிற்றில் ஹூக்கு போட்டு ஒரு சாவி இருந்தது. அவளுடைய அலமாரியை யாரும் திறந்ததில்லை. அந்த சாவி திறந்தது. அதில் தான் அவள் எனக்கு எழுதிய ஒரே கடிதம் இருந்தது. அதை நான் இன்னும் பிரித்து படிக்கலை. அதில் என்ன எழுதியிருக்குன்ற எனக்கு தெரியும். அது தெரியாது. அவளுக்கு என் பாவத்தை பற்றி தெரியும்னு தோணுச்சு. என்ன பாவம் சொல்ல போகிறேன்.
சுஷ்மாவை சந்திப்பது போல அதையும் எதிர்பார்ப்பாக வச்சுருக்கேன். என் மனைவியின் கடிதத்தை படிக்க வேண்டிய வேலை அல்லது மனப்பக்குவம் இன்னும் வரலை. எத்தனையோ எழுதிட்டேன். இருந்தாலும் ஹெமிங்வேயின் கிளிமாஞ்சாரோவில் போல் இதை எழுதியிருக்கலாமே, அதை எழுத வேண்டுமே, இதை இன்னும் சிறப்பாக மழுப்பாமல் எழுதியிருக்கலாமேன்னு எதிர்பார்ப்புகள் இருந்தன. நான் போனபோது நான் எழுத போவதையெல்லாம் வேறு யாராலும் எழுத முடியாதே. வம்சம் அப்படியே நின்று போயிடுமே, என்ன ஆவேசம் வேறு. உயிராசை எத்தனை தீவிரமானது, அதுதான் என்னை சமாளிக்க வைச்சது. மண்ணையும் காகிதத்தையும் பூச்சியையும் சாப்பிட வைத்து, பைத்தியம் பிடிக்காமல் எண்ணங்களை கட்டுப்படுத்தி, வலியை மறக்க வைத்து 15 நாட்கள் அப்படியே தேர போல கிடந்தேன். அவர்கள் வெல்டிங் செட்டுகளும் கம்பூட்ஸுகளும் கம்பூட்ஸுகளும் பிக்காக்ஸுகளும் வந்து என்னை கடைசியில் புரட்டி கண்டுபிடித்த போது எனக்கு என்னவோ வேற்று உலகம் போல, சந்திரமண்டலம் போல இருந்தது. தாத்தா ஜலம். எனக்கு இருந்த மரண பயத்தில் பேசாமல் தூங்கி போயிருந்தால செத்து போயிருப்பேன். நான் இருப்பதில் யாருக்கும் அதிக பிரயோஜனம் இல்லை. என் மகன் தோற்றம் நட எல்லாம் அவன் அம்மாவை தான், கொஞ்சம் கூட இலக்கிய உணர்ச்சி கிடையாது. மகன் காத்திருக்கிறான், மண்டியா வீட்டை செத்து போன 10வது நிமிஷம் விற்று விடுவான். விற்று விட்டு ராஜாஜி நகரில் ஒரு எலி வலை வாங்கி போடுறான்னு சுஷ்மா சொல்லிடுத்து. நான் உயிரோடு இருக்கும் வரை சம்மதிக்க மாட்டேன். போனதும் ராயல்டி தொகைகளையும் ஹெக்டே மகானுபாவன் கொஞ்சம் பென்ஷன் தர்றான், அதை சேர்த்து வைத்துட்டு இன்சூரன்ஸ் சமாச்சாரங்கள் எல்லாம் சேர்த்து அவனுக்கு தான் வரப்போகுது. இனிமேல் கிழவாக புத்தகம் எழுதி சம்பாதிக்க போகிறதில்ல. விபத்தில் சாகாமல் திரும்பி வந்தது அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. என் சக சாகித்ய கர்த்தாக்களும் பத்திரிகைக்காரங்களும் கொடுக்க ஏமாற்றம். 3வது நாள் நான் மிஸ்ஸிங்னு தெரிந்து போய் ஆபிச்சோரி தயாராக கட்டம் அமைச்சு காத்திருந்தாங்க. எல்லாரையும் ஏமாற்றி என் உயிராசை 15 நாட்களை கடக்க வைத்து விட்டது. எப்படி தப்பிச்சேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது, அதனால தான் உயிர் பழைச்சிருக்கேன். ஒரு முக்கியமான பாவச்செயல் என் வாழ்க்கையில் நிகழ்ந்தது. அதை ஏதாவது ஒரு வடிவத்தில், கவிதை கதை அல்லது சித்திர வடிவத்திலாவது சொல்லணும், சொல்லியே ஆகணும். அதை வெளி உலகத்துக்கு சொல்லிவிட்டு தான் சாவேன். என்னிடம் சொல்லி பார்க்க விருப்பமா உங்களுக்கு? கிழவர் மெல்ல புன்னகை பொறுத்தார். யூஆர் கிளவர். நான் உங்கள் விருப்பம் இல்லாமல் யாருக்கும் வெளியிட மாட்டேன். சீனிவாசமூர்த்தி மடியில் இருந்த மஃப்ளரை முண்டாசாக கட்டி பெஞ்சில் உட்கார்ந்தார். என்னையே சற்று நேரம் பார்த்தார். உன்னிடம் சொன்னவன் என்ன போச்சு? நீ அதை எழுதினாலும் என்ன, என் வாழ்க்கையின் சாயங்காலம் இது, அஸ்தமன வேலை. என்னை பற்றி எந்த டேஷ் மகன் எப்படி நினைச்சார் என்ன, அதெல்லாம் முக்கியமாக என்ன சொல்கிறேன் என்றான். அப்போது சுஷ்மா எங்களை தேடிக்கொண்டு வந்தான். தாத்தா அண்ணன் கூப்பிட்றாரு, சீதாராம் அங்கிள் வந்திருக்காரு, வர சொல்லியிருந்தீங்களாமே. ஓ மறந்தே போயிட்டேன், சீதாராம் என் பப்ளிஷரு, பணம் கொண்டு வந்திருப்பான். சுஷ்மா இப்போ நான் இந்த மாமாவோட வர்றேன். சுஷ்மா என்னை பார்த்தபோது அந்த கண்களில் உள்ள ஒரு மாதிரியான கிறக்கத்தை எங்கேயோ சமீபத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. சீனிவாசமூர்த்தி சகல சௌகரியங்களையும் பண்ணிக்கொண்டு உடம்பை பத்திரப்படுத்தி கொண்டு வா நடந்து கொண்டே பேசலாம் என்றார். இரண்டு பேரும் மெல்ல நடந்து பால் டிப்போ வரை வந்தோம். நான் உயிர் வாழ காரணமாக அந்த பாவம் என் 46வது வயதில் நிகழ்ந்தது. எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு கிரீக் ட்ராஜடி போல திரும்ப திரும்ப அவர் கையை பிடித்து சாலையை கடக்க முற்பட்டேன். எனக்கு உதவி தேவையில்லை என்பது போல கையை விளக்கினார். எனக்கு முன்னையே கடந்தார். அப்போது மூலையில் திரும்பிய பிடிஎஸ் பஸ் ஒன்று உற்சாகமாக ஹார்ன் அடித்து கொண்டு சீனிவாசமூர்த்தி சற்று தடுமாறி ஓட முயற்சி செய்வதற்குள் அவர் மேல் முழுசாக மோதிவிட்டது. பொட்டென்று பாட்டில் உடைவது போல விழுந்து விட்டார். பஸ் அவர் மேல் மோதியதை கவனிக்காமல் பப்பாய் பப்பாய் என்று ஹார்ன் அடித்துக்கொண்டே சென்று விட, நான் பிரமித்த நிலையில் அவர் அருகே செல்ல மற்றவர்கள் ஓடி வர சீனிவாசமூர்த்தி சுலபமாக சேர்த்திருந்தார். சாலையில் குப்புற கிடந்த நிலையில் ஆழமாக தூங்குவர் போல என்று தோன்றியது. காதருகே மெல்ல சிறிய குளமாகி குழம்பிக் கொண்டிருந்த ரத்தம் தான் விபரீதத்தை அறிவித்தது. கடவுளே இது அபத்தம், இது அபத்தம். பின்குறிப்பு. தற்போது ஸ்ரீனிவாசமூர்த்தியின் வாழ்க்கை சம்பவங்களை ஒரு ஃபெலோஷிப் எடுத்து தார்வாட் பல்கலைக்கழகத்தின் சார்பில் தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் செய்த அந்த பாவம் என்ன கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அதற்காகத்தான் உயிர் வாழ்கிறேன். மற்றும் அப்போது அது ஒரு கதை, உயிராசை அப்படின்னு. ஐ டோன்ட் நோ, சீம் லைக் ஸ்ட்ரெயின் ஸ்டோரின்னு எனக்கு தோணுச்சு. ஐ திங்க் இந்த கான்செப்ட் இஸ் யூனோ உயிராசைங்கிற ஒரு, ஐ திங்க் அந்த கான்செப்டை மட்டும் நல்லா டீப்பாக சொல்ல பார்த்துருக்காரு. பட் இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள், ஆல்மோஸ்ட் சில்லிஷ் ஸ்டோரி. ரொம்பலாம் என்ஜாயெல்லாம் பண்ணலாம் நான். பட் உங்களுக்கு பிடிக்கும் ப்ராபப்ளி சுஜாதாங்கிறனால. பட் ஐ எம் ஜஸ்ட் பீங் கிரிட்டிக்கல் ஐ கெஸ். யா தட்ஸ் இட்.
ஹோப்ஃபுல்லி யூ என்ஜாய்ட் அண்ட் சுஜாதா கதைகள் குறைஞ்சு கொண்டே இருக்கு. இன்னும் ஐ திங்க் ஐ காட் ஒன் மோர் அட்லீஸ்ட். பாப்போம். ஓகே, மீண்டும் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.